என்ன நான் எப்ப பாரு ஏதோ யோசனை இருக்கிற அஜய் ஒவ்வொரு தடவையாவது பார்த்து பேசணும் போற தோடுதுரா எனக்கே கஷ்டமா இருக்குது உங்களுக்கு இருக்காதானா வாங்க நான் எல்லாரும் போய் பார்த்துட்டு வருவோம் வேண்டாம் எல்லாரும் சேர்ந்து போனா போலீஸுக்கு சந்தேகம் வந்துடும் அது மட்டும் இல்ல அஜயும் கூட பேசுவானு தெரியாது நான் மட்டுமே போறேன் பத்து கோடி அட்வான்ஸ் பாய் இது போட்டு தள்ள வேண்டியவங்க லிஸ்ட் வேலை முடிஞ்சோன்னா இன்னொரு பய நேரா வராறாம் நம்ம ட்ரக் பிஸ்னஸ்க்கு பார்ட்னர்ஸ் எல்லாம் மும்பைல இருந்து வராங்க சரக்கெல்லாம் கொஞ்சம் சாலிடா இருக்கணும் பாய் அவர் யாரு இவர் முகர்ஜி நம்ம மும்பை பார்ட்னர் மும்பைல போலீஸ் கெடுபிடி ஜாஸ்தி அதனால கள்ளநோட்ட சிங்கப்பூருக்கு டிரான்ஸ்பர் பண்ணிட்டு இருக்காரு கள்ளநோட்டா அப்ப எங்க மாமாக்கு அதை கொடுத்தீங்களா பாய் கிட்ட விளையாண்டா பரலோகம் எங்களுக்கு தெரியாதா காசிம் கிட்ட டீல் பண்ணும் போதே பார்த்தனே பாயோட பவர் எவ்வளவுன்னு தெரிஞ்சது அன்னைக்கு நீங்க ரிட்டர்ன் டிக்கெட் கொடுக்கும் போது அதுக்குள்ள ஆந்த்ராக்ஸ் ஏதாவது இருக்குமோன்னு பயந்துட்டேன் பாய் அதுக்கப்புறமா ஏர்போர்ட் போய் அந்த கவரை பிரிச்சு பார்த்தோன்னா விஷயம் என்னன்னு புரிஞ்சது உங்களோட பிசினஸ் டீல் பண்ண எங்களை இன்வைட் பண்ணிருந்தீங்க நாங்க ரொம்ப லக்கி பாய் தப்பு பண்ணிட்டோம் அன்சாரி காசிம் இந்த பிசினஸ்ல கூட்டு சேர்த்து பெரிய தப்பு பண்ணிட்டோம் நீ சொன்னங்கிற ஒரே காரணத்துக்காக தான் நம்ம கூட அவனை சேர்த்துக்கிட்டேன் சிட்டியில அவனுக்கு இருக்கிற ஏதோ பவரை வச்சு நமக்கு இந்த சில்லற வேலை எல்லாம் பண்ணுவான்னு தான் நானும் நம்பினேன் ஆனா அவனை நம்ம கூட சேர்த்ததுக்கு இப்ப நான் வருத்தப்படுறேன் இது சாதாரண பிசினஸ் இல்ல நாம எப்பவும் ஜாக்கிரதையா இருக்கணும் இந்த மாதிரி டீலிங் எல்லாம் டெல்லியில தான் வச்சுக்கணும் பாண்டியன் இல்லங்கறதால தான் உன்ன இங்க வர சொன்னேன் நீங்க கூட அந்த பாண்டியனுக்கு பயப்படுறீங்களே பாய் ஹே பயம் இல்ல அன்சாரி நடிப்பு பல வருஷமா இங்க இருக்கிற ஜனங்கள் எல்லாம் என்ன ஒரு கடவுள் மாதிரி பாக்குறாங்கன்னா அதுக்கு ரெண்டு காரணம் இருக்கு பாண்டிய என் மேல வச்சிருக்கிற நம்பிக்கை அந்த நம்பிக்கை மேல ஜனங்களுக்கு இருக்கிற நம்பிக்கை இங்க நாம தொடர்ந்து ஜெயிக்கணும்னா விசுவாசமா மட்டும் இல்ல காவல் நாயாவும் இருக்கிற பாண்டிய மாதிரி ஆளுங்க நமக்கு தேவை அந்த காவல் நாய்க்கு நம்மள விட்டா வேற கதி எங்க இருக்கு கொஞ்சம் வருஷத்துக்கு முன்னால கிரானைட் பிசினஸ்க்காக மதுரை பக்கத்துல ஒரு கிராமத்துல இருக்கிற குடிசைங்களை காலி பண்ண சொன்னேன் அவங்க காலி பண்ண மறுத்ததால என் ஆளுங்களை வச்சு அத்தனை குடிசைகளையும் எரிச்சு சாம்பலாக்கிட்டேன் யாருக்கும் என் மேல சந்தேகம் வரக்கூடாதுன்னு நானே போய் ஒரு ரெண்டு மூணு பேர்த்த காப்பாத்தினேன் அவங்கள ஒருத்தன் தான் அந்த பாண்டியன் இன்னைக்கு வரைக்கும் என்னமோ நான் தான் அவனை காப்பாத்தின கடவுள்னு நம்பிக்கிட்டு இருக்கான் அந்த நம்பிக்கையில தான் பாண்டியனை கபாலியை போட்டு தள்ளாரு மாமா உள்ள பிடிச்சு போனோம்னா பாண்டிய மட்டும்தான் சாட்சி நீங்க கிளம்புங்க குட் ஆஃபீஸ் பாய் குட் ஆஃபீஸ் குட் ஆஃபீஸ் மஸ்தா குட் ஆஃபீஸ் குட் ஆஃபீஸ் குட் ஆஃபீஸ் போயிட்டாங்க போயிட்டாங்க ஆச்சரியமா இருக்கா நீ இங்க பார்த்ததெல்லாம் உண்மைதான் இந்த மாதிரி வேலையெல்லாம் உனக்கு பிடிக்காது நீ செய்யவும் மாட்ட அதனாலதான் இதெல்லாம் மஸ்தான செய்ய சொல்லியிருக்கேன் பாண்டியா நீ நல்லவ ஆனா புத்திசாலி இல்ல பல விஷயங்களை நீ புரிஞ்சுக்க மாட்ட உண்மைதான் எனக்கு புத்தி இல்லதான் நான் முரணன் தான் எனக்கு மட்டும் புத்தி இருந்திருந்தா உன்னை ஏன் கடவுளா நம்பி இருக்க போற ஜனங்களை ஏன் நம்ப வச்சிருக்க போற என் பையன் கூட எவ்வளவு தடவை சொன்னான் ஆனா அதையெல்லாம் ஒதுக்கி வச்சுட்டு நான் உன்னை எவ்வளவு நம்பணும் தெரியுமா பாண்டியா மூடு பாய் வேற சொல்றதுக்கு கூட உனக்கு அருகதை இல்லை என் பாய் என் பாய்ன்னு எவ்வளவு பெருமையா சொல்லிட்டு இருந்தேன் இது வரைக்கும் நான் காவல் நாய் தான் இனி உன்னை வேட்டையாட போற வேட்டை நாய் ஜாக்கிரதை உங்களுக்கு யாரை பத்தியும் கவலை இல்லை உங்களுக்கு வேண்டியதெல்லாம் பாய் கண்டிப்பா உங்களுக்கு அந்த நன்றியா இருக்க போறது இல்ல இப்ப பாண்டியன் போலீஸ் கிட்ட போயிட்டு என்ன செய்யறது ஹலோ ஹலோ காசிம் நான் தான் சொல்லு பாய் பாண்டியனுக்கு எல்லாம் உண்மையா தெரிஞ்சிருச்சு வெறி பிடிச்ச நாய் மாதிரி இங்க இருந்து போயிருக்கான் அந்த வெறி நாய் நம்ம மேல பாயறதுக்குள்ள அதை கொன்னு போடணும்
ஹலோ ஹலோ அஜய். அப்பா ஒன்னு நான் ஒரு தடவை பார்க்கணும், உன் கூட பேசணும் போல இருக்கு. எங்க இருக்கீங்கன்னு சொல்லுங்கப்பா, நானே வரேன். சின்ன வயசுல இருந்து கேள்வி கேட்கும் போதெல்லாம் நான் ஏதாவது பொய் சாக்கு சொல்லி சமாளிச்சிருக்கேன். ஆனா நீ கேட்ட ஒவ்வொரு கேள்வியும் ரொம்ப கரெக்டா. அஜய் நான் தான் சரி நினைச்சு தப்பு பண்ணிட்டேன். இல்லப்பா, நீங்க எப்பவுமே நல்லவர் தான். நீ நல்ல பிள்ளையா இருக்கிறதாலதான் இப்படி பேசுற. கடவுள் தப்பு பண்ணிட்டான், ஒன்னா அப்பாவாவும் என்ன மகனாவும் படைச்சிருந்தா நான் தப்பான வழியில போகாம இருந்திருப்பேன். சரி சச்சா, என்னப்பா சின்ன பிள்ளையாட்டான்? ஆமா, நான் சின்ன பிள்ளைதான். இனிமே நான் ஏதாவது தப்பு பண்ணா கோவப்படாத, சத்தம் போடாத, பேசாம என்ன அடிச்சுடு. என்ன பண்ணிச்சு? உங்களுக்கு ஏதாவது ஒன்று ஆச்சுன்னா அப்புறம் உங்க பையன் நான் அனாதையாக தான் நிற்கணும். அஜய், உனக்கு எப்ப எது தேவைப்பட்டாலும் நான் இருக்கேங்கிறத மறந்துடாத. அஜய், இறந்து போன உங்க அப்பாவோட ஆத்மா சாந்தி அடையணும்னா நீங்க மறுபடியும் பழைய நிலைமைக்கு வரணும். உங்க ஃபியூச்சரை பத்தி கொஞ்சம் யோசிச்சு பாருங்களேன். ஆமா அஜய், மம்மி அவங்க ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட பேசிட்டாங்க. மறுபடியும் உன்னோட இன்டர்வியூக்காக அரேஞ்ச் பண்ணிருக்காங்க, நீ போய் தான் ஆகணும். துக்கமும் சந்தோஷமும் எதிர்பார்க்காம தான் வரும். அதிர்ஷ்டம் இப்போ உங்களை தேடி வந்திருக்கு தம்பி.